வணக்கம், நான் மதினி பேசுறேன். இப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்திலேயே கரவலை இழுக்கிறாங்க. எப்படி மடியை கரவலை இழுக்கிறாங்கன்னு பாப்போம். எத்தனை வகை மீனுங்க மடியில வருதுண்டு பார்க்கலாம் வாங்கலாம். மடி தண்ணிக்குள்ள கிடக்குது, கரையின கொஞ்ச நேரத்துக்குள்ள வந்துக்கிறோம். எங்க வீட்டுக்காரவங்க வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சமையல் பண்ணி முடிச்சுட்டு குழம்பு வைக்கிறதுக்கு வெஞ்சனத்துக்கு எதுவுமே கிடையாது. அதனால நாங்க அப்படியே கரவலையில போய் பார்த்துட்டு அப்படியே மீன் வாங்கிட்டு வந்து சமைக்கலான்னு இருக்கோம். சரி போவோம் வாங்க. ஆண்களும் பெண்களும் தாங்க ரெண்டு கயிறும் மடியை இழுப்பாங்க. அந்த சைடு சேர்வாதியாலும் இந்த சைடு சேர்வாதியாலும் இப்படித்தான் எங்களுக்கு இந்த மாசம் ஃபுல்லா இங்கிட்டு தான் தோணியல் வளர்ப்பாங்க, வாங்குவாங்க, கரவலை இழுப்பாங்க. ரொம்ப ஒரு கஷ்டம் தாங்க. இங்க பாருங்க, இப்ப வந்து மறுக்கி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் கயிறை வளைச்சு போட்டிருக்காங்க, அப்புறம் ஜன்னல் கயிறு இழுக்காங்க. இங்கிட்டு 11 பேர் அங்கிட்டு 11 பேர் இழுக்கிறாங்க. அப்பதான் நம்ம அடி பாருங்க. இருந்தாலும் இதெல்லாம் கஷ்டம் தான் மீனவர்களுக்கு வந்து ரொம்ப. மணிக்கு இந்த மடி இழுத்தது 4 மணி நேரம் ஆகும். மடி வர்றதுக்கு 1 மணி ஆகி இருந்தது. கரவலை இழுக்கிற நேரம் ரொம்ப நேரமாகும். அதனால பசி எடுத்தாங்கன்னா இப்படி கஞ்சி குடிப்பாங்க. கஞ்சியை குடிச்சிட்டு போய் இருப்பாங்க மறுக்க. இப்போ பாருங்க, மடி இழுத்த கலப்பில தாத்தா சாப்பிட போறாங்க. கஞ்சிலாம் கொடுத்து விட்டுருவாங்க. பச்சை மிளகா, வெங்காயம், ஊறுகாய், சாப்பாடு, குடிக்கிறதுக்கு தண்ணீர். இப்ப இழுத்த சணல் கயிறை வந்து நல்லா காய விட்டுருவாங்க. இப்ப மடி வந்து ஒரு அரை மணி நேரத்துல கரைய வந்துடும். இப்போ பாருங்க, அந்த மடியில் மடியை சுற்றி எவ்வளோ பறவைகள் இருக்குதுன்னு. ஏன்னா அந்த மடிக்குள்ளே கிடக்கிற மீனை கொத்துறதுக்காண்டி சுற்றி வர எவ்வளோ அழகாக உட்காந்துருக்குன்னு பாருங்க. கயிறு இப்போ கரையே வந்துருச்சு. இந்த காமன் நேரத்துக்குள்ளே மடி வந்துடும். அந்த போயா தெரியுது பாருங்க, அதுதான் வலை. சணல் கயிறு கரைய வந்துருச்சு, வலை வந்துருச்சு. பாருங்க, மீனுங்க ஃபுல்லா கூட்டம் கூட்டமா இருக்கு. வலையில வலை ஃபுல்லா கரைய வரும், இன்னும் மீன் வரும் பாருங்க. இது வந்து திரவாங்கன்னு சொல்லுவோம். நெத்திலி தானே, பாக்குறதுக்கு தூரத்துல தெரிஞ்சு. இதுதாங்க நெத்திலி மீன். நெத்திலி மீன் தான் வந்திருக்குது.
மாடி கிட்ட வந்துருச்சு. மீன பாருங்க, இன்னும் பார்க்கலாம். மீன பறவைகளை பாருங்க, எவ்வளவு பறவைகள் இந்த மீனை கொத்துறதுக்குனே வந்து இருக்குது காத்துக்கிட்டு. ترجمة
இப்ப மடி கரையை வந்துருச்சு. பரவாயில்லாம மீன் மடிக்குள்ள கிடக்குது. எல்லா வகை மீனும் வந்துருக்குது பாருங்க. அங்க பாருங்க மீன் துடிச்சுக்கிட்டு இருக்குது. பாறை வாழை மீன் முரலு இந்த இந்துபடி நெத்திலி மீன் இதெல்லாம் கிடையாது. மடியை இழுத்து கரையை போட்டுறாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே போட்டுறாங்க மடியை திறக்காம. அந்த வலைகளில் உள்ள மீன்களை தட்டிட்டு ஏண்டா இதில் வந்து விஷம் உள்ள மீன்கள் கிடக்கும். அது செத்ததுக்கப்புறம் தான் மடியை ஓப்பன் பண்ணி மீனை பிரித்து எடுப்பாங்க. ஏவாரியெல்லாம் இப்போ வந்துடுவாங்க வாங்குறதுக்கு. ஏவாரிகளும் வந்துட்டாங்க. நல்லா இருக்கீங்களா? இப்போ கூட்டகட்டமாக அந்த வலையை இழுத்து போட்டிருந்தாங்க. அதில் நெத்திலி தச்சிருக்கு. அந்த நெத்திலியை வந்து உதறதுக்கு இப்போ தெருவு இழுத்து வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா தெரிச்சு எடுத்துருவாங்க நெத்திலி எல்லாம் வலையில் இருந்து. உதர்ல என்ன தூக்கி அப்படியா? இப்போ வலையில் உள்ள நெத்திலியெல்லாம் தட்டி முடிச்சாச்சு. இப்போ மரத்தில் உள்ள நெத்திலியை தட்டிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மடியை திறந்து மீனை அள்ளிடுவாங்க. இப்போ மடியை திறந்து மீன்களை ஃபுல்லாக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏவாரியல் வந்துட்டாங்க. நம்ம ஏவாரியல்கிட்ட மீனை ஃபுல்லாக தனித்தனியாக பிரித்து ஏற்றி விட்டுருவாங்க இடைய போட்டு. பரவாயில்லாமல் மீன் வந்துருச்சு. ஏவாரியில் வந்துட்டாங்க. நம்ம வாங்கிக்கிட்டு போயிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி.